Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers TV நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாங்க, ராஜையா சோமையா. அவங்க ரெண்டு பேருக்கும் 2 ஏக்கர் நிலம் இருந்தது, பக்கத்து பக்கத்தில் இருந்தது. அவங்க வீடும் அந்த கிராமத்தில் பக்கத்து பக்கத்தில் இருந்தது. ராஜையா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி. ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவர் உழைச்சிக்கிட்டே இருப்பார். அவருடைய வெற்றி இலக்கை அவர் அடையிற வரைக்கும் அவர் வந்து உழைப்பார். சோமையா அப்படி கிடையாது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஆள், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஆள். ஒரு வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மழை வந்து இல்லாமல் போயிடுது அந்த ஊரில். ஸோ ஆனால் மழையை எதிர்பார்த்து இவங்க வந்து விதை விதைச்சிட்டாங்க. பயிர்கள்லாம் வந்து முளைச்சு, அப்படியே முளைச்சுன்னா ஃபுல்லாக முளைக்கலை, முளைக்க போகுது. சில இடத்துல முளைச்சிருக்கு, சில இடத்துல முளைக்க போகுது. அப்படி ஒரு நிலைமையில் தண்ணி எவ்வளோ முக்கியங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராஜையா யோசிக்கிறார், என்னடா இது, பயிர்கள்லாம் வந்து முளைய நேரத்தில் இல்லை இந்த மாதிரி முளைச்சி இருக்கிற நேரத்தில் தண்ணி இல்லைன்னா பெரிய கஷ்டமாச்சே, மழையை காணும், இதுக்கு மேலே இருந்தால் அந்த பூமி வந்து வெப்பம் ஆகிடும், என்ன பண்ணுறது, பக்கத்தில் ஏதாவது ஆறு இருக்கான்னு பார்க்கலாம், அந்த ஆறுக்கும் நம்ம வயலுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பாதை அமைக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நாள் காலையிலேயே சூரியன் உதிக்கிற சமயத்திலேயே ரொம்ப அதிகாலையிலேயே எழுந்து அப்படியே போகிறார். அவர் வயலை சுற்றி அப்படியே போகிறாரு. பார்த்தாக்க கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஆறு போயிட்டுருக்கு. ஆறு அப்படின்னா அது ஒரு பெரிய ஓடை போயிட்டுருக்கு. அதில் வந்து தண்ணி நிறைய இருக்குது, தண்ணி வந்து அதில் குறையவே இல்லை. இவர் யோசிக்கிறார், இப்போதைக்கு இந்த ஓடையிலேருந்து நம்மளுடைய வயலுக்கு வந்து நாம் ஒரு சின்ன கெனால், ஒரு சின்ன வாய்க்கால் அமைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும், இதை உடனே நம்ம செய்யணும் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாரு, மண்வெட்டி கடப்பாறை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து தோன்றார். மனம் அந்த வாய்க்கால் வெட்டிக்கிட்டே வரார். மெதுவாக அதிகாலையில் ஆரம்பிக்கிறார் வேலையை. ஒரு 11 மணி ஆகுது, உச்சிக்கு போகுது சூரியன். அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா வந்து கவலைப்படுறாங்க, நேத்திக்கும் அவர் வந்து அலை அலைன்னு அலைஞ்சிட்ருந்தார் தண்ணிக்காக, இன்னைக்கு காலையிலேயே எழுந்து கடப்பாறை மண்வெட்டியோடு போயிருக்கிறாரே, அந்த வாய்க்கால் வந்து வெட்டணும்னு சொல்லிட்டு வெறுமைத்தோடு வேலை செஞ்சால் உடம்பு என்னத்துக்கு ஆகும், அதனால் அவர் வீட்டில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு நீ போய் அப்பாவை கூட்டிகிட்டு வா, சாப்பிட்டுட்டு அவர் போய் வேலை செய்யட்டும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. மகளும் கூப்பிடத்துக்கு வரா. மகள் வந்து, இல்லைம்மா நான் இதை வெட்டி முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ போ வீட்டுக்கு, நீ வெயிலில் நிற்காதம்மா, நீ போ அப்படின்னு சொல்லி அப்பா அனுப்பிடுறார். பொண்ணு வந்து இந்த பதிலை சொன்னதும், என்னம்மா நீ அப்பாவை பிடிவாதம் பண்ணி கூப்பிட மாட்டியா, போமா அப்படின்னு இந்த அம்மா வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவர் தான் வரேன்னு சொன்னாரே, பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் 3 மணி ஆயிடுது, அவர் வரவே இல்லை. இந்த அம்மா, அடாடா உடம்பு என்னத்துக்கு ஆகும் அப்படின்ட்டு இவங்களே போகிறாங்க. போய் கஞ்சிக்கலையும் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட வாங்க, இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன், இங்கேயே உட்காந்து ஒரு வா சாப்பிட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி இருக்காதுங்க, சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ என்னை இப்படி வேலை செய்ய விடாமல் தொல்லை பண்ணுற அப்படின்னு அவர் கடுகடுன்னு சொல்கிறார். ஆனாலும் அம்மையார் விடலை, இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்யுங்களேன், நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த அம்மா தாஜா பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்து கஞ்சியும் கொடுத்து அவருக்கு உணவு பரிமாறுறாங்க. அவர் சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே, பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போது உங்களுக்கே ஒரு தெம்பு வந்திருக்கும் மனசில், உடம்பில், செய்யுங்க, மனசில் மட்டும் தெம்பு இருந்தால் போதாது, உடம்புக்கும் வேணும், இப்போ நீங்கள் வேலை பாருங்க. நான் அந்த அம்மா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அவர் அந்த வாய்க்காலை வெட்டி ராத்திரி 11 மணிக்கு வேலையை முடிக்கிறார். முடித்து வீட்டுக்கு வந்து மன நிறைவோட வாழை இலையில் உட்கார்ந்து அந்த அம்மையார் உணவு படைச்சதை சாப்பிட்டுட்டு இறைவன் நாமத்தை சொல்லி படுத்து நிம்மதியாக தூங்குறார். காலையில் எழுந்து வயலுக்கு தண்ணி வந்துடுது, அவர் வேலையை அவர் பார்க்குறார். இதை சோமையா பார்க்குறார், ஆ இதே வேலையை நாமளும் செய்யலாமே, நம்ம வயலுக்கும் நாம் வந்து வாய்க்கால் வெட்டலாமேன்னு இவரும் போகிறாரு. ஆனால் அதிகாலையில் கிளம்பாமல் கொஞ்சம் சூரியன் உதித்ததுக்கப்புறம் போகிறார். போய் இவர் வெட்ட ஆரம்பிக்கிறார்.
அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டில இருந்து அவங்க மனைவி வந்து, என்ன நீங்க சாப்பிடாம வந்துட்டீங்க, சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும், வாங்க ஒரு வா சாப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு போறாங்க. பொண்டாட்டி சொன்னா கேட்க வேண்டியதுதான், கரெக்ட் அப்படின்னு அவரும் பின்னாடியே போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே திரும்பி வயலுக்கு போ, அந்த வாய்க்காலை வெட்டுறதுக்கு அவருக்கு மூடு வரல, அதனால அப்புறமா வெட்டிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுடுறாரு. மத்தியான பொழுது ஆகுது, திரும்ப சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, தூங்குறாரு. இதுக்கு மேலே போய் வெட்ட வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணுறாரு. நாளைக்கு வேற ஒரு வேலை வருது. இப்படியே அது போய் 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 அந்த வாய்க்கால அவர் வெட்டவே இல்லை. என்னாச்சு, விதை விதைச்சது கருகி போச்சு, முளைக்கலை, அவருடைய வயலும் கரம்பா போயிடுச்சு. அட, இப்படி நாம ஏமாந்து விட்டுட்டோமே அப்படின்னு அவர் நொந்துக்கிறார். இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கே தெரியும், அவர் ஏமாந்து தன்னைத்தானே நொந்துக்கிறது கரெக்டா? கண்டிப்பா கிடையாது. அவர் என்ன செஞ்சிருக்கணும், அவருடைய இலக்கு வாய்க்கால் வெட்டி முடிப்பது, அந்த இலக்கை கரெக்டா அவரு வந்து செஞ்சிருக்கணும். இப்போ ராஜையாவுக்கும் தடங்கள் வந்தது. என்ன தடங்கள், அந்த வேலையை செய்ய விடாம பொண்ணு வந்து சாப்பிட கூப்பிட்டா. இல்லம்மா நான் அப்புறமா வரேன்னு அமுச்சிட்டார். மனைவி என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வந்தாதான் லேட் ஆகும், அவங்க அங்க வயலுக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்து அவரை சாப்பிட சொன்னாங்க. சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சு. அவரும் என்ன பண்ணாரு, மனைவியை திருப்தி பண்ண, மனைவி யாருக்காக சொல்றா, எனக்காக தானே சொல்றா அப்படிங்கிற நல்லெண்ணத்தை எடுத்துக்கிட்டு அந்த மனைவி சொல்றத கேட்டாலும் அவருடைய இலக்குல இருந்து அவரு பின்வாங்கவில்லை, மாறவில்லை. அவருடைய இலக்கு என்னது, வாய்க்கால் வெட்டி முடிச்சிட்டார். ஆனா இங்க சோமையா என்ன பண்ணாரு, பொண்டாட்டி தனக்காக சொல்றா நல்லதுன்னா கூட பொண்டாட்டி வந்து சாப்பிடதான் சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு அவர் திரும்பி வந்திருக்கலாம். என்ன பண்ணாரு, மனசுல ஏற்பட்ட சோம்பல் உடல்ல ஏற்பட்ட சோம்பலா மாறி அப்படியே அந்த விஷயம் தள்ளி போயிடுச்சு. இங்க நமக்கு மன உறுதி அவசியம். இலக்கு நீங்க என்ன நிர்ணயம் பண்ணாலும் உங்களுக்கு மன உறுதி இல்லைன்னா எத்தனை தடங்கல்கள் இடைஞ்சல்கள் வந்தாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில என்ன பண்ணுவோம், அந்த இலக்கை நாம அடையல, இந்த இடைஞ்சல் இந்த தடங்கள்லாம் வந்ததுனாலதான் என்னால் அடைய முடியலன்னு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துருப்போம். உழைக்கிறவனை குறை சொல்லிக்கிட்டு நாம உட்கார்ந்துருப்போம் கண்டிப்பா. ஏன்னா ரெண்டு வயலும் பக்கத்து பக்கத்துல தான் இருந்தது. ராஜாயாவுடைய வயல்ல இருந்த கதிர்கள் எல்லாம் நல்லா முளைச்சு பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. ஆனா ராஜையாவோட வயல் கரம்பா போச்சு. அவன பாரு, அவனுக்கு தான் எல்லாம் நல்லபடியா நடக்குது அப்படின்னு ஒரு தேவையில்லாத பெருமூச்சும் பொறாமையும் தான் நிச்சயமாகும் நாளைக்கு. நம்ம கிட்ட இருக்கிற தவறு நமக்கு தெரியாது. அதனால மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இலக்கு இருந்தா மட்டும் பத்தாது. எத்தனை இடையூறுகள் எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் மன உறுதியோட இலக்கை அடைய வேண்டும். இன்னைக்கு இந்த கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.